ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நலனும் நர்சுவையும் சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடு விற்பனை நடைபெற்றதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சி கால்நடை சந்தை நடைபெறுவது வழக்கம். இன்று அதிகாலை முதலே கால்நடை விற்பனை நடைபெற்ற நிலையில் 3000 முதல் 35000 ரூபாய் வரை ஆடுகள் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மதுரை திருமங்கலம் ஆட்டு சந்தையில் 6 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்று தீர்ந்தன. ஆடு விற்பனை களைகட்டிய நிலையில் போட்டி போட்டு மக்களும் வியாபாரிகளும் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆடுகள் விலை 3000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஆட்டு சந்தையில் போதிய இடம் இல்லாததால் வியாபாரம் செய்வதில் சிரமம் ஏற்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆடு வரத்து அதிகம், நிக்கவே இடம் உள்ள போக முடியல, வர முடியல, சந்தைக்குள்ளே ரொம்ப இடைஞ்சல், சந்தை ரொம்ப ஒடுக்கமான சந்தை இருக்குது, கொஞ்சம் சந்தை விரிவு கிடையாது, ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது, சந்தையை மாற்றி வைக்க மாட்டாங்க, நல்ல இடம் பார்த்து வச்சாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது, ரொம்ப ஜரமாக இருக்குது, உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல, ஆடை விற்று வெளியே ஒன்று விடுறதுக்கே ரொம்ப ஜரம் போட வேண்டியது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடலூர் வேப்பூர் ஆட்டுச் சந்தையில் 5 கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனையாகியுள்ளது. வெள்ளாடு, கொடியாடு, செம்மறி ஆடுகளை மக்கள் முண்டியடித்து வாங்கிச் சென்றனர். ஒரு ஆடு குறைந்தபட்சம் 5000 முதல் அதிகபட்சம் 30000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்றதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மாடுகள் விற்பனை களைகட்டியது. எம் செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் மாட்டு சந்தை தென்னிந்திய அளவில் பிரபலமானது. இந்த சந்தையில் இன்று நடைபெற்ற வியாபாரத்தில் இறைச்சி மாடுகள், பால் மாடுகள், எருமைகள், உழவு மாடுகள், இளம் கன்றுகள் ஆகியவை அமோகமாக விற்பனையாகின. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் மாடுகளை வாங்கி சென்றனர். இந்த சந்தையில் மொத்தமாக 3000 கால்நடைகள் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நலனும் நர்சுவையும் சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.